வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தது. அதுல பெருசா சம்பவங்கள் இல்லைனாலும் அதை பத்தி பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதோட சேர்த்து லைவ்ல கொஞ்சம் முன்னாடி தனலட்சுமி, ஆயிஷா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த குயின்சி பத்தின அந்த கான்வர்சேஷனை பத்தியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கு வந்தோம் அப்படின்னா, அசீம் நேற்று ஃபுல்லா ஒரு டயலாக மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஏடிகே வந்து கலாச்சிட்டு இருப்பார்ல, ஒரு டயலாக பிடிச்சிட்டு ஓயாம சொல்லிருக்காண்டான்னு. ஸோ அந்த மாதிரி தான், அரச குடும்பத்தை தொட வேண்டும் என்றால் என் வாளை தாண்டி தான் தொட வேண்டும் அப்படிங்கிறாரு. சரி தாண்டோம், கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதவனன் வந்து சொன்னா என்ன பண்ணுவார் இவரு? ஷிவின் பார்த்தீங்கன்னா அரசி சாப்பிட்ற ரஷிதா சாப்பிட்ற சாப்பாடுல உப்பை கலந்துடுறாங்க. இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கா, இல்லைன்னா கிரியேட்டிவா இம்ப்ரவைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களா, இல்லைன்னா கதிரை அட்ராக்ட் பண்ண பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ இந்த சந்தேகம்லாம் இருக்கு. கதிரை அட்ராக்ட் பண்ணமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கதிருக்கும் இவங்களுக்குமான அந்த கான்வர்சேஷன்ல நமக்கு சரியா கிளியரா புரியல. ஷிவின் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரத்துலலாம் ரொம்ப தனியாக இருந்தாங்க. பிக் பாஸே ஒரு முறை வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்தாருல, இங்கே எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஷிவின் மட்டும் தனியாகவே இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னார். அப்படி இருந்தவங்க இப்படி மாறி இருக்கிறாங்கன்னா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ஹாப்பி தான். பட் கதிர்கிட்ட போயிட்டு நீங்கள் இதோட நிப்பாட்டிங்க, நான் உங்களை கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்கல, இந்த மாதிரி வேறு யார்கிட்டையும் ஷிவின் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது கிடையாது, இப்படி வந்து கோவத்தில் ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி பெரிய சம்பவங்கள்லாம் நடந்த மாதிரின்னு தெரியல. நேற்று நம்ம லைவ்ல பார்க்கும்போது நிறைய இடத்துல சம்மந்தம் இல்லாமல் ஷிவின் உளறிட்டு இருந்தாங்க. அதாவது ஜனனி, அமுதவாணன் இவங்க ரெண்டு பேருக்கும் கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஷிவின் விட மாட்டாங்க அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு முறை விட்டா கூட பரவாயில்ல, ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு அப்படின்லாம். நிறைய இடத்துல அதே திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. கதிர் முன்னாடி இந்த பக்கம் ஓடுறாங்க, அந்த பக்கம் ஓடி வர்றாங்க, எல்லாமே கதிரை சுற்றி நடக்கிற மாதிரியே தோணுச்சு. அவ்வளோ தெளிவாக இருந்த ஷிவின் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி தான் லைவ்ல பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, நேற்று ராமு, அமுதவாணன்லாம் வேற லெவல் பில்டப் கொடுத்தாங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள விக்ரமனை ஆஃப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா ஷிவினுக்கு தான் இருக்கு அப்படின்னாங்க. ஒரு பக்கம் அந்த மாதிரி ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க நடா இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் பார்த்தோம். அது ஏதோ ரிகர்சல்ல ஜாலியா பண்ணிருப்பாங்கப்பா அப்படின்னு பார்த்தா, நேற்று சம்மந்தம் இல்லாம ஷிவின் கோவப்பட்டதை பார்த்தோம்ல கதிர்கிட்ட, அவ்வளோ ஹெவியா. அது வந்து ஏதோ ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட கோவப்பட்ட மாதிரி தெரியல. அவங்களும் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, நான் உங்களை கண்டஸ்டண்டா பார்க்கலன்னு. நம்ம எல்லாம் சொல்றோம் கதிரை கண்டஸ்டண்டா பார்க்கலன்னு சொல்றோம்னா, மிக்சர் சாப்பிட்டு இருக்காரு, அவரை மட்டும் இல்லை, இன்னும் மிக்சர் சாப்பிட்ற சில கேரக்டர்ஸ் எல்லாம் கண்டஸ்டண்டா நாங்கள் பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னாங்க? அது இல்லாமல் நேற்று அந்த கோவப்படும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ உரிமையா தூக்கி அடிக்கிறாங்க பாத்திரத்தெல்லாம் சிங்க்ல. என்ன ஷிவின் நட்டு கண்டிச்சா ஷிவின் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும்னு தோணுது. ஷிவின் இதுக்கு முன்னாடி பேசின சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பா சென்சிபிளா பேசினாங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா கமல் சார் முன்னாடி அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. என்னமா அப்சர்வ் பண்றாங்க, வேற லெவல்ல போவாங்க போல இருக்கு, வேற லெவலில் விளையாடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஆச்சரியமா அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தா, இவங்க இந்த பக்கம் யூ டர்ன் போட்டு சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி தெரியுது. இது ஆரம்ப அறிகுறி தான். பார்ப்போம் அதை சீக்கிரமாக கிளியர் பண்ணிக்கிறாங்களா, இல்லைனா அப்படியே போகிறாங்களா, குடியை தோண்டிக்கிறாங்களான்னு. இப்போ அடுத்து அந்த லைவ் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நேற்று வந்து குயின்சி வந்து இளவரசிக்காக போட்டி போடும்போது விக்ரமன் கை தூக்கும் போது தனலட்சுமியை தட்டி விட்டாங்கல்ல, இப்போ அந்த பஞ்சாயத்து தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த டிவி டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா குயின்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் அமுதவாணன் கிட்ட சொல்லும் போது கரெக்டாக குயின்சி அதை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து வேற வேற டீம்ல என் பிக் பாஸ் கிட்ட கூட போய் சொல்லிட்டாங்க, விக்ரமன் கிட்டையும் அதை பத்தி பேசினாங்க. இதுக்கு தனலட்சுமி கிட்டே போய் இதை பத்தி பேசலாமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். தனலட்சுமி கிட்டையும் பேசியிருக்கிறாங்க, ஆனால் எல்லார் மாதிரி வச்சு பேசியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கல. இப்போ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஆயிஷா, தனலட்சுமி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி தான் ஆயிஷா நல்லாவே அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் மாற தேவையில்லை, நீ கமல் சார் ஒன்று சொல்றாருல, கமல் சார் சொல்றாருன்னா அது காரணம் பின்னாடி மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தோணும்ல, இங்க மாற்றத்தெல்லாம் ஒரே நாள்ல இமிடியேட்டெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது, அதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும், அது சின்ன சின்னதாக நீ பண்ணிட்டே இருக்கணும், இவங்க அக்செப்ட்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு இவங்க சொல்ல, தனலட்சுமி ஒன்று சொன்னாங்க பாருங்க, வேற லெவல். அதாவது கமல் சார் வந்து ஒருத்தரை லேசா அப்படி குத்தி விட்டார்னா அடுத்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிதான் என்ன டார்கெட் பண்றாங்க. இப்போ கமல் சார் வந்து அந்த ஒப்பீனியனை மாற்றி வேற ஒன்று சொன்னார்னா அடுத்த வாரம் அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்க ஒப்பீனியனை மாற்றிப்பாங்க. அப்படி தான் இவங்க கேம் ஆடுறாங்க, நான் எதுக்கு இவங்களுக்காக மாற்றணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. நீ அவங்களுக்காக எல்லாம் மாற தேவையில்லை, உனக்காக மாறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த கான்வர்சேஷனில் பாயிண்ட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருந்தா வந்தாங்க பாயிண்ட்டுக்கு. குயின்சி வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இதில் பார்த்தீங்கன்னா குறும்படம் போட்டதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து சொல்கிறா, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு, ஒப்பீனியனை வைக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படிங்கிறா. அதெல்லாமே நடிப்பு தான், அது மாதிரிலாம் நான் இல்லை, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அந்த கோவத்திலையும். ஸோ அவள் மாற்றி சொல்கிறா. இது கூட பார்த்தீங்கன்னா நான் வேணும்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு நேற்று எவ்வளோ அராஜகம் அட்ராசிட்டிலாம் பண்ணிட்டு இருந்தோம், அசீம் அண்ணாவை பிடிச்சி தூக்கி போட்டோம், இப்படியெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சாதாரணமாக தான் நான் பண்ணேன். அது ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற, அப்படி ஹர்ட் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், தனியாக கூப்பிட்டு சொன்னால் நான் ஏன் கோவப்பட போகிறேன், எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன பிராண்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. குயின்சியும் பாத்தீங்கன்னா அந்த குறும்பட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்கல்ல தனலட்சுமி கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு, அதே ரீல்ல திரும்ப எல்லாம் ஓட்டக்கூடாது. இப்ப நேரடியா நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா நேரடியா போய் நீங்க கேட்கலாம், இல்ல அதே இடத்துல கேட்கலாம். அந்த கேம் ஆனாதான் குயின்சி உள்ள இருக்க முடியும். வெறும் பரிதாப ஓட்டுல எல்லாம் ரொம்ப நாள் உள்ள இருக்க முடியாது. இப்ப குயின்சி இடத்துல தனலட்சுமி இருந்திருந்தா, தனலட்சுமி இடத்துல குயின்சி இருந்து விக்ரமன் கையை பிடிச்சி அமுக்கிருந்தா ஓட்டு போடாதீங்க தனலட்சுமிக்கு அப்படின்னு தனலட்சுமி சும்மா விட்டுருப்பாங்களா? அங்கேயே கேட்டிருப்பாங்கல்ல. அதே போல அந்த பிளேவை தான் குயின்சி விளையாடணும். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆதரவெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது இல்லாம இந்த விஷயத்த வந்து மறுபடியும் குறும்பட ரேஞ்சுக்கு போயிடுமோ அப்படின்ட்டு தான் தனலட்சுமி பயந்துட்டு இருக்காங்க பொழுது. அதனால திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இருக்கும் வாங்கின அடி அந்த மாதிரில அந்த பயம் இருக்குதான் செய்யும். இது ஒரு சின்ன விஷயமா இதை கூட பெருசாகிடுவாங்களா அப்படின்னு, சின்ன விஷயம் தான் இது. இது வந்து கேரக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி தானே. இப்போ ரிசல்ட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக ஓட்டு போட வர்றவங்களை இவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா அது தப்பு. உன் ஒப்பீனியனை சொல்லி நீ தனியாக விளையாடு அப்படின்னு நம்ம சொல்வோம். இது ஜஸ்ட் கேரக்டர் பிரிச்சுக்கிறாங்க. இனிமேல் தான் பர்ஃபார்மன்ஸே ஆரம்பிக்க போகுது. அது கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லாஜிக் வைக்கிறாங்க. நேற்று நம்ம சொன்னதான் இங்கே அதாவது ஈக்குவலாக வருது, 6 ஓட்டு 6 ஓட்டு அது மாதிரி வருது அப்படின்னும் போது ஒரு ஓட்டை வந்து இவங்க தடுத்து நிப்பாட்டினாங்கன்னா அது தப்பு. எப்படி இருந்தாலும் விழ போகிற ஓட்டு 1 2 3 தான். இந்த 3 ஓட்டு விழுந்தும் நீ ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது. அதில் அந்த ரோலை நீ வாங்க முடியாது. அது ஜனனிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இது தர்க்க ரீதியாக கரெக்டு தான், லாஜிக்கலாக கரெக்டு தான். ஆனால் நினச்ச மாதிரி இளவரசியாக ஆக முடியலையே அப்படிங்கிற அந்த கடுப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி 1 ஓட்டு விழலை, அது காரணம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது அந்த ஒருத்தர் மேல கடுப்பாக தான் செய்வாங்க. அந்த கடுப்பு நியாயமான கடுப்பு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். பிக் பாஸ் நேற்று குயின்சிக்கு சொன்ன மாதிரி எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா ஆட மாட்டாங்க. எல்லாரும் அவங்க நினைச்சதை பண்ணுவாங்க. நீங்க நினைச்சதை பண்ணுங்க அப்படின்னார்ல. ஸோ இவங்க இனிமே டைரக்டா நேரடியா கேட்கறதுக்கு ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணணும். பண்றாங்களா பார்ப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.